இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிங்க் இட் பிஃபோர் இட் இஸ் டூ லேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து 31/3/2023 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் 1000 ருபீஸ் ஃபைன் பே பண்ணி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்ச் 31ஆம் தேதிக்குள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணனா உங்களுடைய பேன் கார்டு அதுக்கப்புறம் வேலை செய்யாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்காக இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துவிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இஃபில்லிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். eFilling 2.0 சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் இருந்ததுன்னா இவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார்னு வரும். லிங்க் பண்ணாமல் இருந்தால் இவர் ஆதார் கார்டு பேன் கார்டு நாட் லிங்க்டு வரும். லிங்க் பண்ணியிருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. லிங்க் ஆகாமல் இருந்தால் இஃபில்லிங் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். ஓடிபி வரும். ஓடிபி நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே வந்து குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய பேர் லிங்க் பண்ணாமல் இருக்கிறதால 1000 ருபீஸ் ஃபைன் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் அமௌண்ட் பே பண்ண பிறகு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.